வியூஸ் இது ஸ்விஃப்ட்டு இசடெக்ஸை பெட்ரோலு. இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நமக்கு டோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஒர்க் ஷாப்புக்கு. இப்போ வண்டி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்கிங் லைட்டு இம்மோபிலிஸ் லைட்டும் ஒரு தான் பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். செக்கிங் லைட் இம்மோபிலிஸ் லைட் ரெண்டுமே வரல, சரியா? ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் ஆகாது. ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இனியோ மோட் ஸ்விஃப்ட்டு இன்ஜின் கண்ட்ரோல். இது கே சீரிஸ் இன்ஜினா நார்மல் இன்ஜின் நம்ம பெட்ரோல் இன்ஜின் நம்ம இது கே சீரிஸ். கே சீரிஸ் இன்ஜின். இப்போ கவர் ரீட் ஆகிடுச்சு. ரீட் ஃபால்ட் கோட் நோ ட்ரபிள் கோட், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, லெட் மீ கோ இம்மோபிலைசர் கே சீரிஸ் இன்ஜின். ஸோ இம்மோபிலைசர் ஸோ எரர் வந்துருச்சு. ஸோ இம்மோபிலைசர் ஒர்க் ஆகலை. ப்ராப்ளம் இந்த வண்டியில் இம்மோபிலைசர் தான் ப்ராப்ளம். ஸோ ஈஸியாக மாற்றினா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதுதான் இந்த வண்டியோட ஈசிஎம். இப்போ நம்ம செக்கிங் லைட்டு இம்மோபிலைசர் லைட்டு வராமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று, இந்த ஈசிஎம் ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லை இந்த ஒயரிங் சர்க்கியூட்டில் ஃபால்ட் இருக்கணும், இல்லை இந்த ஃபியூஸ் அண்ட் ரிலேஸில் ப்ராப்ளம் இருக்கணும். இது பார்ட் நம்பர் N2, இதே பார்ட் நம்பர் N2 தான் போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு. ஸோ இப்போ இந்த ஈசிஎம் போட்டோன்னே இங்கே பாருங்கள், செக்கிங் லைட்டு வந்துருச்சு, இம்மோபிலைசர் லைட்டும் வந்துருச்சு. இந்த வண்டியை பொறுத்தவரையில், அதாவது இந்த ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரையில், ஈசிஎம்மோட சிஸ்டமும் இம்மோபிலைஸ் சிஸ்டமும் சேர்த்து ஒரே கண்ட்ரோல் மாடலில் கொடுத்துட்டோம், சரிங்களா? அதனால தான் இப்போ என்னென்னா ஈசிஎம் சிஸ்டம் ஒர்க் ஆனாலும் இம்மோபிலைஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகாதனால இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இம்மோபிலைஸ் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் பண்ணி இந்த இம்மோபிலைஸ் லைட் பிளிங்க் ஆகாமல் நிறுத்திட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். மேக் ஷுர் தட் அன் இம்மோபிலைஸ் கீ இஸ் இன்சர்ட்டட் டு த இக்னிஷன் சுவிட்ச் பிஃபோர் சூஸிங் த இம்மோபிலைஸ் கீ ரெஜிஸ்ட்ரேஷன். எஸ் இட் இஸ் தேர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நவ் வில் சே ஓகே. அண்ட் இம்மோபிலைஸ் கீ ப்ரீவியஸ்லி ரிஜிஸ்டர் வில் பி கிளியர்ட் பை எக்ஸிக்யூட்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன். ப்ரிப்பர் ஆல் இம்மோபிலைஸ் கீஸ் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே தான். ஆல் இம்மோபிலைஸ் கீ ப்ரீவியஸ்லி ரிஜிஸ்டர்ட் வேர் கிளியர்ட். எஸ் ஓகே, நோ இஷ்யூ. The immobilizer key will be registered. Okay, good. இப்போ பாருங்க, இந்த பிளிங்க் ஆகுது நின்றுச்சு பாருங்க. ஓகே, நவ் தி இம்மோபிலைசர் கீ வாஸ் ரிஜிஸ்டர்ட். ஓகே, நவ் வில் சீ. தேவையில்லை, ஒரு கீ தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ வில் சீ கேன்சல். ப்ரோக்ராம் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்க. பேட்ரி சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. பேட்ரி சார்ஜ் பண்ணணும், இல்லை வேறு பேட்ரி போடணும், இல்லை ஜம்ப் ஸ்டார்ட் வைக்கணும். சுத்தமாக வந்து பார்த்தோன்னா பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. இந்த பேட்டரியை மாற்றி ஆகணும். இப்போ இந்த பேட்டரியில் போதுமான அளவு வந்து பவர் இல்லாதனால இப்போ இந்த பேட்டரி நம்ம மாற்றிட்டோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணுறது வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. வியூவர்ஸ், நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.